வணக்கம், இது நம்ம மண்பானை சமையல். தேன் வந்து ரொம்ப இனிப்பு சுவையானது, அதனால அதிகமா நம்மளால எடுத்துக்க முடியாது. இஞ்சியில உரப்பு அதிகமா இருக்கிறதுனால அதையும் நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. இன்னைக்கு இந்த வீடியோல தேனையும் இஞ்சியும் சேர்த்து இஞ்சி தேன் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க இப்போ இஞ்சி தேன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த இஞ்சி தேன் தயாரிக்கிறதுக்கு நமக்கு இஞ்சி தேன் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ நான் அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். முதல்ல நான் ஒரு 150 இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா கழுவி தோல் சீவி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பொடிசா வெட்டி வச்சிருந்த இஞ்சியை மண்பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் நம்ம இட்லி வேக வைக்கிற தட்டை வச்சு இஞ்சியை மேலே வச்சு அரைச்சி எடுத்தேன். இஞ்சியை நாங்கள் மண்பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நீங்கள் வந்து இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் இஞ்சியை அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஏன் வந்து இஞ்சியை தண்ணியில் போட்டு வேக வைக்கலைன்னா இஞ்சியில் இருக்கிற சார் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி ஆவியில் வச்சு வேக வச்சதுனால இஞ்சி நல்லா வெந்திருந்துச்சு, அதில் உள்ள சார் எல்லாமே அந்த இஞ்சிலேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டில் தேன் வாங்கி வச்சுருக்கிறேன். நம்ம தேன் வாங்கி வச்சிருந்த அந்த பாட்டிலில் உள்ள தேனை இன்னொரு டப்பாவில் தனியாக ஊற்றி வச்சுட்டு நான் வேக வச்ச இஞ்சியை நல்லா சூடு ஆற வர நல்லா ஆற வச்சுட்டேன். 150 இஞ்சிக்கு 150 ml தேன் இருந்தாலே போதும். இப்போ அந்த இஞ்சியெல்லாம் அந்த பாட்டிலில் போட்டு அதில் எனக்கு தேவையான அளவுக்கு அந்த இஞ்சி மூழ்கிற அளவுக்கு நான் தேனை ஊற்றிட்டேன். இப்போ நம்ம அந்த பாட்டில் மூடி ஒரு 10 நாள் வச்சிட்டோம்னா இஞ்சி தேன் ரெடி ஆயிரும். நாங்கள் அடுத்த நாளே சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இஞ்சி சாரும் தேனும் கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருந்துச்சு. இப்போ இந்த இஞ்சி தேனோட பயன்கள் என்னென்னங்கிறத நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துருவோம். தினமும் இந்த இஞ்சி தேன் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை இந்த இஞ்சி தேன் வந்து குறைச்சிரும். இந்த இஞ்சி தேன் நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்குது, சுவாச பிரச்சனையெல்லாம் சரியாகுது, ஆஸ்துமா சளி அப்படிங்கிற பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் புற்றுநோய் வராமல் கூட தடுக்குது. அதனால் நீங்களும் வீட்டில் இந்த இஞ்சி தேன் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அடுத்து ஒரு ஆரோக்கியமான சமையல் குறிப்போட வந்து சந்திக்கிறேன். நன்றி. நம்ம மண்பானி சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணாதவங்களும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.